வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஆம்பலாப்பட்டு தெற்கை சேர்ந்த குழ பன்னீர்செல்வம் தொழில்நுட்ப பயிற்சி ஆசிரியர் நம்மோடு இருக்கிறார். அவர் தன் ஊரில் அமைந்திருக்கும் குறும்பை குளம் தொடர்பான தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த குளம் எந்த ஆண்டு வரை பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்தது? தற்போது அது பயன்பாடு இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? வணக்கங்க. இங்கே என்னுடைய பின்புறத்தில் பார்க்குற இந்த குளமானது கிட்டத்தட்ட 1985 ஆண்டுக்கு பிறகு இதனுடைய பயன்பாடு வந்து கொஞ்சமாக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாட்டர் டேங்க் பயன்பாட்டுக்கு வந்ததுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ இழுத்துக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து மொத்தமாக ஒரு தெருவுக்கு ஒன்று இப்படி இது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, வீட்டிலேயே அந்த உபயோகப்படுத்துகிற பொருளாகட்டும் இல்லை சட்ட துணியாகட்டும் எல்லாமே அங்கே துவைச்சிக்கிறாங்க, குடிச்சிக்கிறாங்க. அதன் காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, அந்த 1980 இந்த 90 இந்த காலகட்டத்தில் மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளுடைய பொருளில் இருக்கிற அந்த சட்ட துணியெல்லாம் துவைக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே தான் நாங்கள் துவைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இங்கே எங்களுக்கு, அதாவது லீவு நாளையில் எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஸ்கூல் போகாத பத்து நாளையில் குளம் தான் நாங்கள் எப்போ பார்த்தாலும் குளம் நாளாக நாளாக இதனோட பயன்பாடு இப்போதைக்கு அது எதுக்கு பயன்படுதுன்னாக்கா, மாடு குளிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் கொள் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த போட்டு வரும்போதெல்லாம். அதனால இதனோட பயன்பாடு இப்போ மீன் பிடிக்கிறதுக்காகவும் வளர்க்குறதுக்காகவும் தான் பயன்படுத்துகிறத தவிர, இப்போ முழுவதுமாக இதனுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. இதில் வந்து 2 அல்லது 3 படித்துறைகள்லாம் கடந்தது. இந்த கல்லெல்லாம் இப்போ வந்து அது காணாமல் போன போடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னாக்கா படித்துறை கல் இருந்ததே ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மக்கள் வந்து தன்னுடைய உடைகளை வந்து இதில் துவைச்சி இதில் காயப்போட்டு இங்கேயே ஒரு குடியில் ஒரு மாதிரி கட்டி இங்கேருந்து ஒத்த துணியோடு நிற்பாங்க சில நேரங்களில். அதாவது குடியில் ஒரு கட்டுறதுக்குலனாக்கா, ஒரு பெண்ணாகப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு முனையில் எங்கேயாவது ஒரு இதில் கட்டிக்கிட்டு ஒரு ஆடையை முழுவதுமாக கொஞ்சம் மறைக்க முடியாட்டி ஒரு பாதி அளவுக்கு அதை உலர்ற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. வீட்டுக்கு வீடு நவீன காலமாக வந்ததுனால வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, குடிநீர் வந்து வீட்டுக்கு தேடி வந்துச்சு, வீட்டு ஓவர் டேங்க் போட்டு வீட்டிலேருந்து குளிக்கிறானுவோ. அதனால இந்த குளமானது இப்போதைக்கு நடைமுறைக்கு இல்லை, குளிக்கிறதுக்காகவும் இல்லை. இப்போ மாடு வைக்கிறதுக்கு மாடு குளிப்பாட்டுறதுக்காக தான் பண்ணுறாங்க. சில நேரங்கள் அவுட்டோரில் வந்து சில பேர் வந்து எல்லாம் வீட்டுக்கு வீடு இது கட்டிட்டாங்க, லெட்டர்லாம் கட்டிட்டாங்கிறதுனால இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வர்றது ஆள் கூட குறைஞ்சி போச்சு. யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இங்கே வந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ மாடு மேய்க்கிற இடத்துல இங்கே பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாடு கூட இங்கே குளிப்பாட்டது கிடையாது. அதில் கம்ப்ளீட்டாக இந்த காலகட்டத்தில் இந்த குளமானது பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த குளம் இந்த குளத்தை சார்ந்த பகுதிகளிலும் உங்கள் பொழுதுபோக்கு என்னவாக இருந்தது? இந்த குளம் வந்து எங்கள் செட்டு ஆட்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து குளிக்க வந்தோம் அப்படின்னாலே நம்ம சாதாரணமாக யாரும் இங்கே குளிக்க வர்றதில்லை. ஏதோ ஒரு வேஷம் போட்டு பசங்கள் மூலியமாக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி தான் செய்வோம். ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு, அதாவது இப்போ பார்க்க போனாக்கா அந்த சாமின்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த சாமி வேஷம் போட்டு ஆடுற அந்த ருத்ரன் வர்ற மாதிரி ஒரு வேலோட ஒருத்தர் வருவார். அவரோட அவருக்கு நாங்கள் மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணுவோம். யாரெல்லாம் மாலை போட்டு மரியாதை பண்ணலையோ அவங்கள அந்த வயசில் இருக்கிற அந்த சின்ன பசங்க இருக்கிறவங்க வந்து சாமியாரர்கள் கொடுத்துவோம். அப்போது எங்களுக்கு அதெல்லாம் வழிக்காது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு செடியில் இருக்கிற ஒரு விதமான செடியில் வேல் மாதிரி, அதாவது சூலாயுதம் மாதிரி ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சி தான் நம்ம வேல், அதாவது சூலாயுதம் மாதிரி இருக்கும். அந்த சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அங்கேயிருந்து உடையாந்து நாங்கள் வந்து இந்த குளத்தில் வந்து குளிப்போம். குளிக்கிறபோது அந்த மாலையெல்லாம் அங்கே இருக்கிற பாசி, அங்கே இருக்கிற ஓலை மாதிரி இருக்கிற பாசெல்லாம் எடுத்து அந்த சாமிக்கு போட்டு மரியாதை பண்ணி அதை அந்த குளத்தில் உருவத்தோடு இந்த வேலை முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவோம். இந்த விளையாட்டு தான் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் பசங்க யாரும் பயன்படுத்தலை. ஒரு சாதாரணமாக இப்போ நம்ம கிரிக்கெட் பால் அடிக்கிறாங்கள பசங்க, இந்த மாதிரி பந்து நம்ம அந்த பந்தை வச்சுக்கிட்டு ஒரு பே பந்துன்னு சொல்லுவோம். அதுக்கு அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ள விளையாட்டா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நான் அதில் ஒரு அந்த அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு விதமான மாசாயத்தை சொல்லி தான் இதை ஆரம்பிக்கும். யார் கையில் அந்த பந்து கிடைக்குதோ அவங்க எடுத்துக்கிட்டு யாராக இருந்தாலும் அடிப்பாங்க. அடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள தொட்டுட்டாக்கா அவங்கள அடி உழுவ மாட்டாங்க. எதிராளியை எதிரில் இருக்கிறவங்கள அடிப்பாங்க. அது மாதிரி அடிக்கிறவங்க தன்னுடைய முயற்சியால் அடிக்காமல் தன்னுடைய கையில் வந்து பந்தை வாங்கி திருப்பி பக்கத்தில் யாராலும் இருக்காங்களோ அவங்களாம் அடிப்பாங்க. ஆனால் அடிக்கிறவங்க பக்கத்தில் யாராச்சும் நம்ம போய் நம்மளை அடி உழுவ போகுது அப்படின்னா தக்கா பண்ணிக்கிறதுக்கு அவங்கள தொட்டுட்டா நம்மளுக்கு அடி கிடையாது. இதுதான் இந்த விளையாட்டோட இது. இப்போ அதை நான் சொல்கிறேன், இந்த பந்து எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா முதல்ல பந்தை, அதாவது நான் சொன்ன மாதிரி பஸ் சொன்ன மாதிரி இந்த வேஷம் போட்டு முடித்து குளத்தில் வந்து விழுந்த பிறகு ஒரு பந்து ஒரு நபரை எடுத்து வச்சுக்கிட்டு என்னவோ எடுத்து கொடுக்குறேன். நான் பல தரமாக சொல்லியிருக்கிறேன், இந்த பந்துகளை வச்சுக்கிட்டு இப்போ பே பந்து விளையாட போகிறோம். ஒரு ஆள் கேட்பாங்க, என்ன பந்து விளையாட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பே பந்து என்ன பே பந்து, பே என்ன பந்து, பூ பந்து, என்ன பூ, இந்தி பூ, என்ன இந்தி, வட இந்தி, என்ன வட, ஆமை வட, என்ன ஆமை, குளத்தாமை, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்மாங்குத்துன்னு தூக்கி மேலே வீசுவோம். மேலே வீசி வந்தோம் யார் கையில் மாட்டுதோ அந்த பந்து அதை எடுத்துக்கிட்டு மேலே பேர் மேலே நான் வந்து நம்ம அடிக்கிறது தான் இந்த விளையாட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த இந்த குளத்துக்குள்ளேயே விளாண்டுட்டு இருப்போம். பார்க்குறவங்க போகிறவங்க கூட விளாண்டு பசங்க விளாண்டுட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் விளாண்டு விளாண்டு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்து பெற முடியும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது. அவனுக்கெல்லாம் சின்ன வயசு, சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வெறும் வீசு விழுந்த மாதிரி வெறும் பாசாக பிடிச்சி போயிடும். இந்த விளையாட்டு இப்போ பசங்க விளையாடுறது மறந்து போச்சு. அது இந்த குளத்தை பார்த்து பழைய ஞாபகங்கள் அப்படியே வருது. அது பேர் பே பந்து. தாங்களும் ஊர் நண்பர்களும் எந்த குளத்தில் நீச்சல் பயின்றீர்கள், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நாங்கள் குளிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இது வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு உள்ள இந்த குளம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் இந்த கடைசியிலேருந்து, அதாவது தென்புறத்துலேருந்து வடப்புறத்துலேருந்து நாங்கள் வந்து நீந்தியே போகும். முதல்ல நீந்தி நீந்தினாக்கா ஆள் மட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்கும். இதில் வந்து நாங்கள் நீந்தி பழுவோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது நீந்த தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, அப்போதைக்கு ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு காக்கா நீச்சல் சொல்லக்கூடிய ஒரு சின்ன நீச்சல் தலைக்கு கையை கட்டிக்கிட்டு கால் ரெண்டையும் சும்மா அந்த படகு மாதிரி உதச்சிக்கிட்டே போனாக்கா அது பாட்டுக்கும் முடிந்திர மாட்டோம் கூடுவாங்க. அப்போது அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு யார் வர்றானோ அவன் வந்து பெரிய வெற்றியாளர் மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் போட்டி போட்டு எல்லாருமே ஓரளவு நீச்சல் கற்றுக்கிட்டாங்க. இந்த சொல்லப்போனால் நீச்சல் இப்போ உள்ள தரம் வரைக்கும் நீச்சல்னா என்ன, குளம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நீருக்குள் மூழ்கி விளையாடும் விளையாட்டுகள் ஏதேனும் உண்டா? அவ்வாறு இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டுபிடிச்சி விளையாடுறது மாதிரி இன்னொரு விளையாட்டு ஒன்று இருக்கு. அதாவது முழுதி முழுதி எந்த பக்கட்டாச்சும் போய் நிற்போம். ஒரு சமயம் அங்கே இருக்கிற ஆள் எவனாவது ஒரு ஆள் நின்னாக்கா அந்த இடத்த பேஸ் பண்ணி தண்ணிக்குள்ளேயே முழுதி போய் அவனை கொடுப்போம். அது ஒரு விளையாட்டு ஒன்று ரொம்ப ஆசையாக இருக்கும். அதில் எப்படிலாம் கண்டுபிடிச்சான்னு கூட நினைப்பாங்க. தண்ணிக்குள்ளேயே சிலது கண்ணமும் முழிக்க முடியும். சில நேரங்களில் ரொம்ப நேரம் முடித்தோம்னா அந்த கண்ணுடைய அந்த கோழைப்படத்தில் இருக்கிற அந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு போயிடும். சில நேரங்களில் ரொம்ப கண் எரிய ஆரம்பிச்சிடும். சில நேரம் தண்ணிக்குள்ளேயே உள்ளறிக்க போயிட்டு ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி அவங்க பிடிச்சோம்னாக்கா அப்புறம் அவன் நீந்து வந்து மற்றவங்களை பிடிக்கணும். இப்படி ஒரு விளையாட்டெல்லாம் இருக்கும். பெரும்பான்மை கொடுத்து இந்த குளத்தை விட்டு நாங்கள் எந்த வேலையும் பார்க்காம இங்கேயே கிடப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் வந்து மரங்கள் இருக்கும். மரம் குளத்து ஒருத்தலங்கள் நிறைய மரங்கள் இருக்கு. இப்போ தான் எல்லாம் போச்சு. அந்த மரத்துலேருந்து மேலே ஏறி மூணு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு நீச்சல் வந்து யார் குட்டிக்கிறனா எப்படி போடுறாங்களோ அந்த அளவுக்கு இங்கே அந்த பசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பண்ணுவாங்க.
இதுவரை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சி சென்டர் சினிமா வலைக்காட்சிக்காக உங்கள் நேர்காணலை கொடுத்தமைக்கு நன்றி.